பல்வேறு நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை தீநகரில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 2020-2021 ஆண்டுக்கான 18வது பொதுநிலை நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமை தாங்கி பொதுநிலை நிதிநிலை அறிக்கையை வெளியிட இதனை மூத்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் பெற்றுக்கொண்டார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ராமதாஸ், அறிவு பஞ்சம் இருப்பதன் காரணமாக பிரசாந்த் கிஷோரை திமுக பணம் கொடுத்து வாங்கியிருப்பதாக விமர்சித்தார். மேலும் பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்படக்கூடாது என்பதே பாமகவின் கொள்கை, இதனை பாமக வலியுறுத்தும் என்றும், மது இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க பாமக தொடர்ந்து போராடும் என்றும் தெரிவித்தார். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் செயல்படும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விவசாயிகளிடம் உரிய முறையில் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறதா, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 24 மணி நேரத்தில் பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறதா என விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சென்று விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளை பிரித்து ஆய்வு செய்தார். பாஜக அவர்களுடைய மாநில தலைமையை முன்னிறுத்தாமல் மத்திய தலைமையை மட்டும் முன்னிறுத்தி சட்டமன்ற தேர்தலை சந்தித்துக் கொண்டிருந்தால் இதே நிலைமைதான் என மக்களவை உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்தந்த மாநில தலைமைகளை நம்பிதான் கட்சியின் வெற்றி தோல்விகள் நிர்ணயம் செய்யப்படும் என்றும், தேசிய அளவிலான விஷயங்களை மட்டும் வைத்து தேசிய தலைவர்களை முன்னிறுத்தி மட்டும் ஒரு மாநில தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்றும், அதைத்தான் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியை ட்ரோன் மூலம் கண்காணிக்கும் பயிற்சி நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் சத்தியமங்கலம், பவானிசாகர், ஆசனூர், கடம்பூர் உட்பட 9 வனச்சரகங்கள் உள்ளன. இங்கு புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதி நீண்ட தொலைவு இருப்பதோடு பல இடங்களில் வன ஊழியர்கள் உள்ளே நுழைய முடியாதபடி உள்ளது. இதை பயன்படுத்தி மர்ம நபர்கள் வனப்பகுதிக்குள் புகுந்து வேட்டை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தடுக்கும் விதமாக ட்ரோன் மூலம் கண்காணிக்கும் 3 பயிற்சி தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக சத்தியமங்கலம், பவானிசாகர், டிஎன் பாளையம் உள்ளிட்ட வனச்சரகத்திலும், அதன்பின் ஆசனூர், தாளவாடி, கடம்பூர் வனச்சரகத்திலும் பயிற்சி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் அசினாபுரம், தாமரைக்குளம், ஸ்ரீனிவாசபுரம் ஆகிய கிராமங்களில் வேளாண் துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து அசினாபுரம் கிராமத்தில் தேசிய விதைப்பண்ணை திட்டத்தின் கீழ் பயிரிடப்பட்டுள்ள நிலக்கடலை வயலை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். பின்னர் நிலக்கடலையின் ரகம், பயிரின் வளர்ச்சி, மகசூல் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து மேற்கு சீனிவாசபுரம் கிராமத்தில் இயற்கையான முறையில் பயிரிடப்பட்டுள்ள நிலக்கடலை வயல்களையும் மாவட்ட ஆட்சியர் ரத்னா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது வேளாண் துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த சீனமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி வாகனத்தின் மீது லாரி மோதியதில் பெரியவர் உட்பட 15 குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. சீனமங்கலத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளி திருவள்ளூர் நர்சரி பிரைமரி பள்ளி வாகனத்தின் மீது கட்டுமாவடி நோக்கி சென்ற லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 15 குழந்தைகள் உட்பட சீனமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பெரியவர் ஒருவரும் காயம் ஏற்பட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அருகே காதலை கைவிட மறுத்த வாலிபரை காதலியின் அண்ணன் சரமாரியாக குத்தி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிணத்துக்கடவு அடுத்த தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் சகோதரியை அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் காதலித்து வந்துள்ளார். இதனை பலமுறை மணிகண்டன் கண்டித்துள்ளார். இந்த நிலையில் தினேஷ்குமாரிடம் மீண்டும் மணிகண்டன் தகராறு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் கத்தியால் தினேஷ்குமாரை குத்தியுள்ளார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது பற்றி தகவல் அறிந்த கிணத்துக்கடவு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து தினேஷ்குமாரை கொலை செய்த மணிகண்டனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 116 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1250 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 106.31 அடியாக தொடரும் நிலையில் நீர் இருப்பு 73.26 TMC உள்ளது. திருவள்ளூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் புது கும்மிடிப்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் புதிதாக கட்டப்பட்டு யாக கலச பூஜைகளுடன் புண்ணிய நதிநீர் கொண்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் உட்பட்ட செங்காடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் 8 ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் தென்காசி எஸ் ஜவஹர் IAS கலந்து கொண்டு கல்வியின் அவசியத்தையும் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வையும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்து அறிவுரை வழங்கினார்.
இதில் மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு, விபத்தில்லா பயணம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, மரம் வளர்ப்பு, தண்ணீர் சேமிப்பு போன்றவற்றை பாடல்கள் மூலமும் நாட்டியத்தின் மூலமும் வெளிப்படுத்தி அனைவரையும் கவர்ந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாணிக்காபுரம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 86 பயனாளிகளுக்கு 25.80 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் அவர்கள் வழங்கினார். முகாமில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை பற்றி விளக்கும் வகையில் துறை ரீதியாக தனித்தனி குடில்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு கிடைக்கப்படும் அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ உதவிகள் பற்றி விளக்கப்பட்டன. பின்னர் முகாம் முடிந்த பின் கிராமப்புற மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் 100க்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை வழங்கினர். திருப்பூரில் இந்து முன்னணி பிரமுகர் ஒருவரின் கார் எரிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து 3 பேருந்துகளின் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த மோகன் சுந்தரம் என்பவர் இந்து முன்னணி கோட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இவரது வீட்டின் முன்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இவரது காரினை இரவு நேரத்தில் முகமூடி அணிந்த நபர்கள் தீ வைத்து கொளுத்தினர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திருப்பூரில் 2 அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் சிற்றுந்த என 3 பேருந்துகளின் கண்ணாடிகள் அடையாளம் தெரியாத நபர்களால் கல்வீசி உடைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போலி மதுபானம் மற்றும் கள்ளசாராயம் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக கள்ளசாராயத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நடன கலை நிகழ்ச்சி மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இதில் கலைஞர்கள் யமதர்மன் வேடம் அணிந்து பாசக்கயிறு வீசியிருப்பது போல் நடித்தது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. மேலும் தாரை தப்பட்டை அடித்து பெண்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அங்கு பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. சீறி பாய்ந்து சென்ற 700க்கும் மேற்பட்ட காளைகளை 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் பாய்ந்து பிடித்தனர். அடக்கிய காளையர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியை காண வாடிவாசலை சுற்றி ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்ததால் அப்பகுதியை விழாக்கோலம் போல காட்சியளித்தது. துல்லியமாகவும் விரைவாகவும் செய்திகளை அறிந்து கொள்ள மூன் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.